ஆசியாவின் வர்த்தக நகரமும் இலங்கையின் வர்த்தக நகரமுமான கொழும்பு மாநகரை அபிவிருத்தி அடைந்த நகராக காட்டுவதற்கான பிராய சித்தத்தில் சேரிப்புற குடிசைகளை இல்லாமலாக்கும் முன்னெடுப்பில் தான் கொழும்பு 14 கிரான்பாஸ் என்ற இடத்தில் ஹிரிமுத்து உயன என்ற அடுக்கு மாடி வீடு தொகுதி கட்டப்பட்டிருக்கின்றது. 4 தொகுதி மாடி வீடுகளை கொண்ட 12 தளங்கள் உள்ளடங்களாக 546 வீடுகளை கொண்டிருக்கின்றது. மேலும் 7500 உறுப்பினர்களை கொண்ட 1500 குடும்பங்களை சராசரியாக 3 குடும்பங்களுக்கு ஒரு வீடு என குடியமர்த்தப்பட்டிருக்கின்றனர். ஒவ்வொரு வீட்டிற்கும் 55,000 முற்பணமாக கட்டி மாதாந்த பணமாக 30 வருடங்களுக்கு மீதி கட்டணத்தை செலுத்தி வீட்டினை சொந்தமாக்க முடியும். अपने आई लास्ट टू ने अपने पेमेंट का समाप्त कर दी तो जवाब लो लेते स्टेडियम का में किसी कार पर रखने हैं किसी भी आज रखने हैं आप बुढ़ाप देने के कई समय इसी अपने चांदे ऋषि तक का बैलू तो अगर दान आप किधर की देने किन्ना आदि के लिए पोटियों में तो है अपने आई लो ये आई लो कात्रो बिल कात्रो इन्हें अपने रिपेयर सी आई कारण टेक टेक से अपने देते आई इन्हें बदलाव कुली बंद में ना आपी असु तुमने इन दिला जवाब कुली असु आये ना का बदला तीन इतना पास जवाब कुली बदला मना இருந்தாலும் நகர்ப்புற வளர்ச்சியில் காத்திரமான பங்களிப்பை வழங்கும் சாதாரண மக்களின் வளர்ச்சி என்பது அவர்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதாகும். இங்கே வீடு கொடுத்தாங்க வந்து பெரிய வீடு சுற்றி ஆள் பெருமைக்கு வீடு கொடுத்தது வீடு வசதி பத்தாது. இது ரூம் தான் பெருசு சின்ன ரூம் வந்து நானும் எங்கள் அக்கா அக்கா ரசிகர்கள் ஒரு ரூமில் தான் நாங்கள் தூங்குறோம். எனக்கு பத்திரமில் போகாத இடம் இல்லை. நாங்கள் போயிட்டு போய் அபியாச்சினை போட்டோம். 100 வீடு தாங்கணும் அவங்க தரையில்லா சொன்னவங்களும் கேட்டால் எங்களை பார்த்து அவங்க பாமதி விளங்கலை. ஒரு வீட்டில் குடியிருக்கும் எண்ணிக்கைக்கு அதிகமாக மக்கள் தொகை பெருகிக் கொண்டிருக்கும் இந்நிலையில் வாழ்விடங்களுக்கான மாற்று ஏற்பாடுகளை செய்யாத விடத்து மிகவும் பாரதூரமான நிலையை ஏற்படுத்தும். நகர்ப்புறங்களை தூய்மையாக்கும் முயற்சியில் சாதாரண மக்களையும் அவர்களுக்கான வாழ்விடங்களையும் உறுதிப்படுத்துவது அரசின் கடமையாகும். இதற்கான மாற்று வழியினை அவர்கள் சிந்திப்பார்களா?